வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நாட்டில் இருக்கும்போதே அரசாங்கம் கவிழ்க்கப்படும். மஹிந்த பலாலி விமான தளம் பிராந்திய தளமாக அபிவிருத்தி செய்யப்படும். ரணில் இலங்கை அணிக்கு வெற்றி இலக்காக 507 ஓட்டங்கள் நிர்ணயித்தது தென்னாப்பிரிக்கா. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நாட்டில் இருக்கும்போதே அரசாங்கத்தை கவிழ்க்கப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரதமர் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த செயற்பாட்டை மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய வருடத்தில் பணிகளை ஆரம்பிக்கும் முகமாக பத்திரமுள்ள நெலுமாவத்தில் உள்ள கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட மஹிந்த ராஜபக்ச இதனை குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருகிறது. வாழ்வாதார செலவுகள் தற்போது அதிகரித்துள்ளன. எனவே பிரதமர் அச்சமின்றி வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தான் ஆட்சியை கவிழ்ப்பதானால் ஜனநாயக வழியிலேயே கவிழ்ப்பேன் எனவும் அதற்கான கால எல்லை கிடையாதெனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் நேபாளத்தில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளின் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 18 பேர் காயமடைந்து கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொத்மலை மகா வெரிசாய விகாரையை தரிசித்துவிட்டு கம்பளை பக்கமாக செல்லும்போது கொத்மலை அணைக்கட்டு பிரதேசத்தில் பஸ் பாதையை விட்டு விலகிச் சென்று மரத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த பஸ்ஸில் சுற்றுலா பயணிகள் 23 பேர், சாரதி பஸ் நடத்துனர் ஒருவருமாக 25 பேர் இருந்துள்ளனர். காயமடைந்த 18 பேரில் 5 நேபாள பிக்குமார்களும் வியட்நாம் பிக்கு ஒருவரும் 9 பெண்களும் 3 ஆண்களும் அடங்குகின்றனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பளை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜால் பலாலி விமானத்தளம் பிராந்திய விமானத்தளமாக அபிவிருத்தி செய்யப்படும் என பிரதமரான விக்ரம்சிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், காங்கேசந்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படும் போது தமிழகத்துடனான தொடர்பு மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது இலங்கைக்கு மாத்திரமில்லாமல் தென்னிந்தியாவுக்கும் சேவைகளை மேற்கொள்ளும் என்று இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு தமிழ் பேசும் வடக்கு பகுதியை தொடர்புபடுத்தும் வகையில் இந்தியா அதனை அபிவிருத்தி செய்ய இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை திருகோணமலை துறைமுகம் இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானிய முதலீடுகளின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட இருப்பதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவுடன் எட்கா உடன்படிக்கை இந்த வருடத்தில் கைச்சாத்திடப்பட உள்ளது. இதன் கீழ் இலங்கையின் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தமது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 7 விக்கெட்டுகளை இழந்து 224 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்தியுள்ளது. எனவே இலங்கை அணிக்கு வெற்றி இலக்காக 507 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்றைய ஆட்ட முடிவு வரை துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 4 இலக்குகள் இழப்புக்கு 130 ஓட்டங்களை பெற்றுள்ளது. முன்னதாக தன்னுடைய 1வது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி சகல இலக்குகளையும் இழந்து 392 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதனையடுத்து தன்னுடைய 1வது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 110 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.